கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு ஸ்ரீமதி திலகவதியின் அன்பான வணக்கங்கள். வருகிற ஜனவரி 17ஆம் தேதி மாறக்கூடிய சனி பெயர்ச்சியின் பல பலன்கள் என்ன, இது ஒவ்வொரு ராசியினருக்கும் என்ன மாதிரியான பலன்களை வழங்கப் போகிறாரு அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்கலாங்க. ஒவ்வொரு ராசிக்கும் பார்த்திங்கன்னா, நம்ம சொல்ல போகிற ஒவ்வொரு ப்ரெடிக்ஷனும் பார்த்திங்கன்னா, கோச்சார கிரகங்கள் மாறக்கூடிய அந்த பலாபலன்களை தான் வந்து நம்ம இப்போ வந்து எல்லா அஸ்ட்ராலஜர்ஸும் வந்து ப்ரிடிக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது வந்து ஒருத்தவங்களுக்கு இந்த டைம் இந்த அஷ்டம சனி வருது, இல்லை அர்த்தாஷ்டம சனி வந்தாலும் சரி, ஜென்ம சனி வந்தாலும் சரி, விரயத்தில் இருந்தாலும் சரி, ஸோ ஏழரையில் இருக்கிறவங்களும் சரி, மொத்தமாக இவங்க அத்தனை பேருமே ஐயோ நமக்கு ஏழரை ஸ்டார்ட் ஆகிடுச்சா, நமக்கு அஷ்டம சனியா இல்லை அர்த்தாஷ்டம சனியா, நமக்கு வந்து டைம் சரியில்லையா அப்படிங்கிற முதல்ல அந்த ரொம்பவே நம்ம அதை நினச்சி பயப்படக்கூடிய ஒரு தன்மைகள்ன்றது யாருக்கும் இல்லாமல் இருக்கிறது ரொம்பவே சிறப்புங்க. இது வந்து கோச்சார கிரகங்கள் மாறதை வச்சு தான் அதுக்குண்டான பலாபலன்களை வந்து நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் இல்லையா. அப்போ இது எந்த அளவுக்கு உண்டான சாத்தியக்கூறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 20-30% வரைக்கும் தாங்க இது வந்து உங்களுக்கு வேலை செய்யும். மற்றபடி எந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசாநாதனும் புத்திநாதனும் தான் உங்களுக்குண்டான ஒரு முழுமையான ஒரு பலன்களை வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க. அப்போ அது யோகாதிபதி தசையாக இருந்து அஷ்டம சனியாக இருந்தாலும் சரி, ஜென்ம சனியாக இருந்தாலும் சரி, இல்லை அர்த்தாஷ்டம சனி வரிய சனியாக இருந்தாலும் சரி, அதன் பாதிப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கம்மியாக தாங்க இருக்கும். அதுவும் இல்லாமல் சனீஸ்வரரோட சொந்த வீடாக இருக்கக்கூடிய மகரமாகட்டும் கும்பமாகட்டும் இந்த ராசினருக்கு பெரிய கெடுபலன்கள் அப்படிங்கிறது இல்லாமல் தாங்க இருக்கும். அதனால் அதை நினச்சி ஐயோ நமக்கு 7.5 ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத நினச்சி தயவு செஞ்சு யாருமே பயப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க. ஸோ இதுக்குண்டான பரிகார சூட்சமங்கள் அப்படிங்கிறது நிறையவே இருக்குங்க. இது ஒவ்வொருத்தரும் அவங்க அவங்களோட ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணுறீங்க, அந்த பரிகாரங்களை செஞ்சுக்கிறீங்க அப்படிங்கிறப்போ வரக்கூடிய ஆபத்துக்களை முன்கூட்டியே நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து நம்ம தவிர்த்துக்கிறதுக்கு உண்டான நிறையவே வழிவகுத்து கொடுக்கக்கூடியதாகவே இருக்குங்க. அப்போது எங்களுக்கு இது வந்து எங்களோட சுய அதிபதி தானே, அப்போ இந்த எஃபெக்ட்ன்றது எங்களுக்கு முழுமையாக இருக்காதா அப்படின்னு பார்க்கும்போது, என்னதான் இருந்தாலும் அவர் வந்து அந்த வீட்டில் வரும்போது 7.5 சனி ஸ்டார்ட் ஆகும்போது மகரமாகட்டும் கும்பமாகட்டும் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுக்குற மாதிரி இருக்குங்க. நல்லவங்க யார், கெட்டவங்க யார், என்ன பிஸ்னஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாதா, உங்களுக்கு உங்களோட வழி நடத்தக்கூடிய சில விஷயங்களை உங்களுக்கே வந்து எது சரி, உங்களை நீங்களே சரி பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகள்னே நம்ம வந்து இதை சொல்லலாங்க. அப்போது சனீஸ்வர பகவான் வந்து உங்கள் சுய ஜாதகத்தில் நல்ல ஸ்தானங்கள்லேயே இருக்காரு, பாதகாதிபதியாக இல்லாமல் இருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, நல்ல ஸ்தானங்கள் இருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது நல்லதை தாங்க பண்ணோம். ஒருவேளை உங்களுக்கு ஒரு பாதகாதிபதியோ இல்லை மாரகாதிபதியாகவோ இருந்து உங்களுக்கு உண்டான ஒரு அஷ்டமத்தில் இருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது, கூடுதலாக இது வந்து 7.5 சனி நடக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் மட்டும் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கிறோம் அப்படின்னாலே போதுங்க. இது வந்து நம்ம முழுமையாக தவிர்த்துக்கலாம், இந்த வரக்கூடிய பிரச்சனைகளை முழுமையாக தவிர்த்துக்கலாம் அப்படிங்கிறதாங்க நிசப்தமான உண்மை. முழுமையாக தவிர்த்துக்கிறதுனா என்ன, எப்படிங்க தவிர்த்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பற்றற்று இருக்கணுங்க. இந்த காலகட்டங்களை பெருசாக எதுக்குமே நம்ம வந்து ஆசைப்படாமல் பெரிய ஒரு லட்சியங்களோடு நம்ம செயல்படாமல் இருக்கக்கூடிய அந்த வேலைகளை வந்து நம்ம சரிவர பார்த்துக்கிட்டு கடமைகளை நம்ம சரியாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம், உண்மையான ஒரு உழைப்புகளை நம்மளோட அதில் நீங்கள் வந்து செலுத்திக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா, உழைப்புக்கு மேலே உண்டான உங்களுக்குண்டான ஊதியம் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கக்கூடியதாக தாங்க இருக்கும். ஸோ அதை அந்தந்த ராசியினருக்கு எந்த மாதிரியான ராசியினராக இருந்தாலும் சரி, எந்த ஸ்தானங்களில் இருந்தாலும் சரி, அதற்கு ஒரு பரிகாரம்னு ஒன்று நிச்சயமாக இருக்கும் இல்லையா. ஸோ அந்த பரிகாரங்களை நம்ம தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்றபோது தெய்வ கடாட்சத்தோடு நம்ம வந்து வழி நடத்தக்கூடியதாக தாங்க இருக்கும். எல்லா பிரச்சனைகளுக்குமே ஒரு சொல்யூஷன் இருக்கும்போது இதுக்கு மட்டும் இருக்காதான் என்ன, ஏன்னா சனி கொடுப்பார் போல் யாரும் இல்லை, கெடுப்பார் போல் யாரும் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலே இவர் ஒரு நீதிமான் தாங்க சொல்லணும். ஏன்னா அவர் நல்ல நேரங்களில் நமக்கு வந்து இப்போ நல்ல தசானம் நடக்குது, ஸோ இப்போ வந்து நல்ல ஒரு ஸ்தானங்களில் இருக்கார். அப்போ அது வந்து யோக சனி அப்படின்னு நம்ம சொன்னாலும் கூட உண்மையிலே நல்ல நேரம் இருக்கக்கூடியவங்க தாங்க கவனமாக இருக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறையவே அவங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும், நிறைய அவங்க முன்னேற்றத்துக்குண்டான ஒரு வாய்ப்புகள்ன்றது இருக்கும். அப்போ அந்த நல்ல நேரங்களை அவங்க வந்து அழகாக அதை பயன்படுத்திக்கணுங்க. பயன்படுத்திக்கிறது மட்டும் இல்லாமல் யார் மனசையும் நம்ம புண்படுத்துறது இல்லாமல், காயப்படுத்தாமல், எந்த ஒரு செயல்பாடுகளையும் நேர்த்தியாகவும் நிசத்தமாகவும் அவங்க செய்கிறாங்க அப்படின்னும் போது, அந்த நல்ல நேரத்தோடு சேர்ந்து அடுத்தடுத்து அவங்க போகக்கூடிய அந்த ஒரு வாழ்க்கை முறைகள் அப்படிங்கிற
அப்படிங்கிறது வந்து தொடர்ந்து அவங்களுக்கு உண்டான வெற்றிகளை கொடுத்துக்கிட்டே இருக்கோங்க. அப்போது நேரம் இப்போ வந்து சரியில்லாதவங்க என்ன பண்ணலான்னா அதற்குண்டான பரிகாரங்களை பண்ணும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு வரக்கூடிய எந்த மாதிரியான ஒரு இன்னல்களாக இருந்தாலும் சரி அதை சாதாரணமாக கடந்து போகக்கூடியதாக மட்டும்தான் இருக்கும். ஸோ அதனால் இந்த சனி பெயர்ச்சியை நினச்சி நிச்சயமாக யாருமே பெரிய அளவில் பயப்பட வேண்டிய ஒரு அவசியம் கண்டிப்பாக இல்லை. இப்போது ஒவ்வொரு ராசியினருக்கும் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். கன்னிராசி நேர்களுக்குண்டான சனி பெயர்ச்சியின் பல பலன்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்கலாங்க. கன்னிராசி நேர்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த சனி பெயர்ச்சி எந்த மாதிரியான இடங்களில் போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா ஆறாம் இடமாகக்கூடிய யோகஸ்தானத்தில் தாங்க போகிறார். அப்போது ஐந்தாம் இடத்துல இருந்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்லதுன்னு சொல்ல முடியாது, இல்லை கெடுது பலன்னு சொல்ல முடியாது, ஒரு நார்மலாக ஒரு கடக்கக்கூடியதாகவே இருந்துருந்துருக்கும். ஸோ அவங்க அத்தனை பேருக்குமே பார்த்தீங்கன்னா இனி ஒரு யோகத்தை கொஞ்சம் நீங்கள் நிறையவே அனுபவிக்கக்கூடியதாகவே இருக்குங்க. வேலையே இல்லை அப்படின்னாலும் சரி தேடி வந்து ஏதோ ஒரு வேலை கிடைக்கிற மாதிரி இருக்கும், இல்லை யார் மூலமா உங்களுக்கு அந்த வேலை ஒரு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போது ஒரு தொழில்களில் வந்து ரொம்பவே ஒரு சிறப்பாக இருக்கும், வேலை இல்லாதவங்களுக்கு வேலையை கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளாக இருக்கும். ஒரு நிர்வாக துறையில் இருக்காங்க, ஒரு கம்பெனியில் இருக்காங்க, ஒரு லாபமே இல்லாமல் ரொம்ப மியூச்சுவலாக இருந்துருக்கு, இல்லை ஒரு நஷ்டத்தில் போயிட்டுருக்கு அப்படின்னாலும் சரி மிகப்பெரிய ஒரு லாபங்களை வந்து சந்திக்கக்கூடியதாகவே இருக்கும். யார் யார் மூலியமாகவும் வந்து உங்களுக்கு சில விஷயங்கள் தடைப்பட்டுக்கிட்டே இருந்துருக்கும், அந்த தடைகள் அத்தனையும் தகர்த்து ரொம்பவே வந்து உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் கொண்டு போகிறதுக்கு உண்டான ஒரு வழிவகைகள்ன்றது இருக்குங்க. எல்லா வகையிலையுமே பார்த்தீங்கன்னா எங்கே போனாலும் நானும் எங்கெங்கேயோ தேடி பார்த்தா ஒரு வேலை கிடைக்கலப்பா, அதே மாதிரி எங்கெங்கேயோ பார்த்தா ஒரு பொண்ணு கிடைக்கலப்பா, ஏதோ தனியாக ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பண்ணு பார்த்துருக்கேன்ப்பா, அந்த குழந்தைக்குண்டான ஒரு சாத்தியமே இல்லை, ஆனால் எங்கேயுமே போனாலும் எல்லாமே கரெக்டாக இருக்குன்றாங்க, ஆனால் எங்களுக்கு குழந்தை செல்வமே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சரி, குழந்தை செல்வத்துக்கு மேலே உங்களுக்கு உண்டான செல்வங்கள் அப்படிங்கிறது எல்லா வகையிலும் செல்வத்துக்குண்டான அதிபதிகள் ரொம்பவே சிறப்பாக இருக்காங்கன்னு பார்க்கும்போது சந்தான லாபம், அதாவது குழந்தை செல்வத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது, வேலை வாய்ப்புகளுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது, செய்கிற தொழிலில் லாபங்கள் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ரொம்பவே ஒரு சிறப்பானதாக இருக்குது. வரவுகள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு நிச்சயமாக வரவுகள் அப்படிங்கிறது இருக்கும், தடைப்பட்டு ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் கொடுத்து வச்சுருக்கீங்க, கடன் கொடுத்துருக்கீங்க, அந்த கடன் வரல அப்படின்னாலும் சரி அந்த கடன் உங்களுக்கு கை கூடு தன்னால் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டு போகக்கூடிய அந்த யோகங்கள் அப்படிங்கிறது இருக்குங்க. கூட பிறந்த சகோதரர்கள் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களும் உங்களுக்கு தன்னால் முன் வந்து ஹெல்ப் பண்ணக்கூடியதாகவே இருக்கும். எத்தனையோ நாள் கனவுகளாக இருக்கலாம், ஒரு வண்டி வாங்கலாம், ஒரு வீடு வாங்கணும், இல்லை ஒரு இடம் வாங்கணுன்ற ஒரு பெரிய கனவு லட்சியத்தோடு கடந்துட்டு இருக்கக்கூடிய கன்னிராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டங்கள் வந்து அது அத்தனையும் பூர்த்தியாகக்கூடிய ஒரு காலகட்டமே சொல்லலாங்க. அதே மாதிரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நிறையவே ஒரு மதிப்பெண் பெற்று அவங்களுக்கு உண்டான அங்கீகாரங்கள் கிடைக்கக்கூடியதாகவே இருக்கும். பெண்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கன்னிராசி பெண்களாக இருந்தாலும் சரி கல்யாணமாகாத பெண்களாக இருந்தாலும் சரி அவங்க மனம் போல் அவங்களுக்கு வந்து மங்கல்யம் அமைகிறதுக்குண்டான ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. பெண்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சிறப்பான ஒரு அங்கீகாரத்தோடு அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு செல்வ செழிப்போடு, இல்லை ஒரு பிரேக்கப் ஆகிருக்கு, ஒரு கல்யாணம் வந்து நின்று தடப்பட்டு ஒரு டிவோர்ஸ் ஆகிருக்கு, அடுத்த மனத்துக்காக காத்துட்ருக்காங்க, ஒரு பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி அவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு அந்த பிரார்த்தம் அப்படிங்கிறது நிச்சயம் இருந்துக்கிட்டே இருக்கும். அடுத்தடுத்த முயற்சிகளை பெண்கள் வந்து முயற்சியில் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கக்கூடிய காலம்னே சொல்லலாங்க அந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு. அப்போது ஆனால் உங்களோட முயற்சிகள் அப்படிங்கிறது வந்து எந்த இடத்துலையுமே ஒரு தடைகள் அப்படின்றது இல்லாமல் அடுத்தடுத்து தொடர்ந்து உங்களோட சக்ஸஸ்களை நீங்கள் நோக்கி போயிட்டே இருக்கீங்க, உங்களோட முன்னேற்றத்தை வந்து நோக்கி போயிட்டே இருக்கீங்க, எங்கேயுமே அசராமல் முழு முயற்சியோட முழு மன நிறைவோடு நீங்கள் வந்து செயல்பட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்றப்போ எல்லா வகையிலும் உங்களுக்கு உண்டான சக்ஸஸ் அப்படின்றது நிச்சயமாக இருந்துருக்கு. வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு நினச்சிட்டு பயணம் பண்ணிகிட்ருப்பீங்க, உள்ள எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க, அத்தனை பேருக்கும் வெளிநாட்டுக்கு உண்டான யோகா அமைப்புகள்ன்றது நிச்சயமாக இருந்துகிட்ருக்கக்கூடியதாகவே இருக்குது. இது ஏதோ ஒரு கம்பெனி மூலயமாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு குருமார்கள் மூலயமா இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு வகையிலங்க அந்த குரூப் பிராத்தம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருந்து அதன் மூலயமா நீங்கள் போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிறையவே இருந்துன்றிருக்கு. இது ஒவ்வொரு கன்னிராசி நேயர்களும் இதை பயன்படுத்திக்கிறீங்க அப்படிங்கிறப்போ இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு ரொம்பவே சிறப்பானதாகவே இருக்கும். இது கன்னிராசி நேயர்களுக்கு. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.